கடைசி நேரத்தில் உலர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லதே இருந்துருப்பாங்க, மூத்தாயிருவாங்க, வந்த உடனே ஒண்ணு கூட கொண்டு பேசுவாங்க. அவ மூளை குழப்பம் ஏற்பட்டுறது. இந்த மூளை குழப்பம் ஏற்படுவதை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய பாதையில களமிறங்கி நான் வந்து போராடுகிற நேரத்தில் முதுகை காட்டியவனாக மூத்தாவது பாதுகாப்பு தேடுகிறேன். முதுகை காட்டக்கூடாது. முதுகை கண்ண ஓடு, ஓடும் போது சாவுறதுங்கிறது அது மாதிரி செய்யக்கூடாதான். அவூதுபிக்க அன் அமூத்த லதீகன், விஷஜந்துகளால் கொட்டப்பட்டு சாவுறதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பாதுகாப்பு தேடுறாங்கன்னு கேட்டா, அதாவது உருண்டு விழுந்து சாவுறது ஒன்னு, இடிஞ்சு சாவுறது ரெண்டு, மூழ்கி சாவுறது மூணு, எரிஞ்சு சாவுறது நாலு, மூலக்குழப்பம் ஏற்பட்ட நிலையில மெண்டலா போய் சாவுறது அஞ்சு, அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கும் பொழுது ஓட்டம் எடுத்துக்கொண்ட சாவுறது, அது முதுகுல குத்துப்பட்டு சாவுறது ஆறு, விஷஜந்துகள் பாம்பு தேடு கட்டுவா கோழி இதெல்லாம் கொட்டி விஷஜந்துக்களால் சாவுறது, இது மாதிரியான சாவுகளை விட்டும் நான் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது சுனன் நசையில 5436, 5437, அதே மாதிரி 1328 அபுதாவது, முஸ்னத் அகமதுல 14975. இதுல எல்லாம் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி மௌத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் நான் சொன்ன கூட இந்த விமர்சனங்கள்லாம் இப்படி எல்லாம் வந்திருக்குல்ல. இடிஞ்சு சாவுறதை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்கல்ல. அப்ப ஒரு கட்டிடத்தினுடைய இடிபாடுல செத்தா நல்ல மௌத்தாது, பாம்பு கடிச்சு செத்தா நல்ல மௌத்தாது, அது மாதிரி கீழே எரிஞ்சு செத்தா நல்ல மௌத்தாது, கடல்ல மூழ்கி செத்தா நல்ல மௌத்தாகுமா, கிற்கனா போய் செத்தா நல்ல மௌத்தாகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்வார்களே ஆனால், அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க, இது ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இதுக்கு மாற்றமான சில செய்தியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இது புகாரில வரக்கூடிய 654 ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அஸ்ஸுஹதாவு ஹம்சத்துன், உயிர் தியாகிகள், சுஹதாக்கள் இருக்காங்க இல்லையா, அல்லாஹ்வுக்காக உயிரை அர்ப்பணித்தவர்கள் என்பவர்கள் ஐந்து வகை இருக்கிறார்கள். அஸ்ஸுஹதாவு ஹம்சத்துன், ஷஹீதுகள், அது அல்லாஹ்வுக்காகவே உயிரை தியாகம் பண்றவங்க, அவங்க அஞ்சு வகையினர் இருக்கிறார்கள். உரால் யாருன்னு கேட்டா, அல் மசூன், பிளேக்கு நோயால் இறந்தவன். பிளேக்கு நோயினா திடீர்னு வர்றதானே, திடீர்னு வர்றதே ஒண்ணு அறிவிப்பு இருக்கா பட்டு போயிருவான். அது மாதிரி ஒரு மபுசூன், வயிற்று நோயினால் இறந்தவன். ஓ சாஹிபுல் ஹதமி, கட்டிட இடிபாடுகள்ல சிக்கி இறந்தவன். அதே மாதிரி ஓ ஷஹீது பி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில கலந்திறங்கி இருந்தவன். அந்த அஞ்சு ஷஹீத் இருக்கிறாங்க, ஒரு ஷஹீத் தான் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இன்னொரு நாலு இருக்குதுங்கிறாங்க. அந்த நாலு எது, வயிற்று போக்குல போனவன், பிளேக் நோயில போனவன், இடிஞ்சு உளுந்து செத்தவன், இவனெல்லாம் வந்து மூழ்கி செத்த ஒழுகறி மூழ்கி இறந்தவர்கள். அப்ப எந்த மூழ்கி இறந்தவர்களை விட்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்களோ அந்த மூழ்கி இறந்தவன் ஷஹீதுங்கிறாங்க இங்க. அதே மாதிரி வந்து இடிஞ்சு விழுந்து விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொன்னாங்க, ஆனா இங்க என்ன சொல்றாங்க, கட்டட இடிபாடுகள்ல விழுந்து இறந்துட்டான்னு சொன்னா அவன் ஷஹீதுங்கிறாங்க. இது நல்ல மூத்தா கெட்ட மூத்தா? அப்ப பாதுகாப்பு தேடினதை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கெட்டது மாதிரி தெரியுது. அவன் ஷஹீதுங்கிறத வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவன் மறுமையில வெற்றி பெற்றுவான. ஷஹீத் உயிர் தியாகம் பண்ணவன் வந்து மறுமையில் என்ன செய்வான், கண்டிப்பா சொர்க்கம் போயிருவான். அப்ப அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள் என்ற செய்திய புகாரியில 654 ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மா தஉதுன சுஹதா ஃபீக்கும், உங்கள நீங்க ஷஹீதுன்னு யார நினைக்கிறீங்க, கேள்வி போடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லதி யுகாத்திலு யுகுத்தலு ஃபீ ஸபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில களமிறங்கி போராடி கொல்லப்படுறான அவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என் சமுதாயத்துல சுகதாக்கள் ரொம்ப கம்மியாவது போயிருவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க தான் சகிதுன்னா எவ்வளவு பேர் இருப்பான் இந்த காலத்துல? யாருமே இல்ல. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தம் கூட அப்படி கிடைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன சுஹதா உம்மத்தி இதன்ல கலீலும், அப்படி பாத்தீங்கன்னா என் உம்மத்துல ரொம்ப கம்மியா போயிருவாங்களே, இது மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவனும் சஹீது தான், ஒல் மசூன் சஹீதுன்,
பிளேக் நோயில் இறந்தவனும் சகிதுதான், உள் மபுத்தவனும் சகிதுன், வயிற்றுப்போக்கில் இறந்தரான அவனும் சகிதுதான், உள் மராத்து தமூசு ஜும்மாயின் சகிதுன், குழந்தையை பெறும்பொழுது ஒரு பெண்ணு இறந்துடுறாள, பிரசவத்தில் பிரசவிக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணு இறந்து போயிடுறாள, அவன் கூட சஹீதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 21628 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தாவுனு ஷஹாதத்துல்லி குல்லி முஸ்லிமின், பிளேக் நோய் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது ஷஹாதத்து பதவியை பெற்று தரும், உயிர் தியாகம் என்ற ஷஹீதுங்கிற ஷஹாதத்துல ஷஹீத் சஹீது என்ற பதவியை பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி சொன்னதாக புகாரியில 2830 5732 ஹதீஸ்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வகையான மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க, அது ஒரு வகை. அதே நேரத்தில் அப்படி யாராவது மரணித்து விடுவார்களே ஆனால் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், சஹீது என்ற ஒரு உயர்ந்த பதவிதான் கிடைக்குமே தவிர இந்த மௌத்துனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுறாது அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இது ரெண்டையும் இணைச்சு நம்ம உழைக்கணும். பாதுகாப்பு தேர்ந்ததுங்கிறது எதுக்கு தேர்றாங்கன்னா அதுல நம்ம சிலரை இழப்போம். எப்படி இழப்போம், திடீர்னு மண்டை போட்டோம், நோய் வந்து செத்தோம்னு சொன்னா மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கும், வசியத்தை செய்ய வாய்ப்பு இருக்கும், கொடுக்கல் வாங்கல சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், டயம் தரால அல்ல, ஒரு டயம் தந்து நம்ம உயிரை எடுக்கும் பொழுது சில வேலைகளை முன்னாடி செஞ்சுக்கணும். ஆஹா கதை முடிய போகுது, இதுவரைக்கும் வாங்கின கடனை ஏமாத்திட்டு இருந்தோம், இப்பவாவது செட்டில் பண்ணிடுவோம், நினப்பு வருமா வராதா, அந்த நினப்பு வரும், அவனை பத்தி அப்படி செஞ்சிருந்தோம், இவனை பத்தி அப்படி பேசியிருந்தோம், இப்பவாவது நம்ம அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்ப அந்த பாக்கியம் கூடுதல் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்களே தவிர கெட்டதுங்கிறதுக்கு பாதுகாப்பு தேடல. கெட்டதுக்கு பாதுகாப்பு தேடி இருந்தால் அவன் எப்படி சகிதும்பாங்க, எரிந்து சாவுறத விட்டு பாதுகாப்பு தேடுறேங்கிறாங்க, எரிஞ்சு செத்தா அவன் வந்து சகிதுங்கிறாங்க, மூழ்கி சாவுறத விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்றாங்க, மூழ்கி செத்தா அவன் யாரு சகிது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப திடீரென்று எதிர்பாராம உலகத்துல துர்மரணம்னு இதுக்கு பேரு, உலகத்துல என்ன சொல்லுவாங்க, துர்மரண கெட்ட மரணம் வாங்க. இந்த கெட்ட மரணம் என்று உலகம் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒன்றை ஏன்னா இது இன்னொன்னு நம்ம யோசிக்கணும், நம்மளா தேர்ந்தெடுக்கிறதுக்குதான் நம்ம பொறுப்பாளி, நம்மளாவா போய் கடை கெட்டிடத்துல இடிஞ்சு விழுவுறது நம்ம அப்படின்னு நினைச்சோமா, ஒரு மனிதன் மீது எப்ப குற்றம் சுமத்த முடியும், அவன் அதை தேர்வு செஞ்சா குற்றம் சுமத்த முடியும், என் மீது திணிக்கப்படுவதற்கு நான் பொறுப்பாளியா, என்னை ஆக்சிடென்ட்ல போகாம போற மாதிரி மூத்தாக்கணும்னா நானாவா தேர்ந்தெடுத்துக்கிட்டேனா, அல்லாவா செஞ்சானா, அல்லாஹ் செய்யறான். அப்ப அல்லாவா உன்னை நம்ம மேல திணிச்சு போட்டு இது கெட்டதுன்னு சொல்லுவானா, முதல்ல அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திடீர் திடீர் மரணங்கள் வந்து கெட்டது என்பது கிடையாது, திடீர் மரணங்களும் நல்லதுதான், முன்னறிவிப்போட வரக்கூடிய மரணம் இருக்குது அதுவும் நல்லதுதான். என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேர்ந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்றால் அது துர்மரணம் என்பதற்காக இருக்காது. சில காரியங்களை லா இல்லா இல்லல்லாஹ் கடைசி வார்த்தைன்னு சொன்னாங்க, இது யாரு கிடைக்கும், திடீர்னு ஆக்சிடென்ட்ல போனோம் சொல்ல ஏழுமா, சொல்ல டைம் வருமான, ஒரு மோது மோது சட்னி ஆயிடுவாரு, கடைசி வார்த்தையா இருக்கிறது, அந்த கடைசி வார்த்தையாக சொல்லணும் இருக்கிறது, அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி என்று சொல்ல வேண்டியிருக்காள் சொல்ல வேண்டி இருக்கிறது, இது எப்படி அவர் சொல்லுவாரு, திடீர்னு போயிடுறாரு. அப்ப திடீர் என்று போகக்கூடியவர்களுக்கு வந்து சில வாசகங்களை சில திக்ரங்களை சொல்லுகிற சான்ஸ் இல்லாம போயிடுது ஒண்ணு, சில ஏற்பாடுகளை செய்யக்கூடிய சான்ஸ் இல்லாம போயிடுது ரெண்டு. இந்த மாதிரியான ஒரு வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது வேணான்னு கேட்டாங்களே தவிர, அப்ப நம்ம ரெண்டையும் அமல்படுத்தணும், நம்ம இப்படி கேட்கணும், இறைவா இது மாதிரி எல்லாம் அந்த திடீர்னு வர வச்சிடாத, ஏன்னா கடைசியில தான் நம்ம திருந்துவோம். இப்போ இந்த மனுஷனுடைய சுபாவமே என்ன, இந்த கடைசின்னு தெரியும் போதுதான் நல்லவன் அவருக்கு மனசு ஆசைப்படுறான், அந்த சான்ஸ் எல்லாம் நமக்கு தந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணிட முடியும், நம்ம என்னென்ன தப்புகள்லாம் பண்ணிருக்கிறோமோ கரெக்ட் பண்ணிட முடியும். நம்மளும் அது மாதிரி ஆள் அந்த திடீர் மரணம் தந்துடாதுன்னு கேட்கணும், தந்துட்டான்னு வைங்க, இது அவுட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை கேட்கவும் செய்யணும், இப்படி வந்து விட்டது என்று சொன்னால் விமர்சிக்காமல் இருக்கணும். பாயிண்ட் வளர்ந்தா நம்ம என்ன கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்